நேருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம SN2 ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பை மாலிகுலர் ரியாக்ஷன். அப்போ இந்த SN2 ப்ராசஸ் ப்ரொசீட்ஸ் இன் ஒன் ஸ்டெப். அப்போ SN1 என்ன பார்த்தோம், ரெண்டு ஸ்டெப்பாக நடக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ SN2 ஒரு ஸ்டெப்பில் நடக்குது. இங்கே நமக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட், அங்கே ரெண்டு டிரான்சிஷன் ஸ்டேட் பார்த்தோம், இங்கே வந்துட்டு ஒன் டிரான்சிஷன் ஸ்டேட். நியூக்ளியோஃபில் அட்டாக்ஸ் சப்ஸ்டேட் கார்பன் சைமல்டேனியஸ்லி புஷிங் அவுட் த லீவிங் குரூப். இப்போ நியூக்ளியோஃபில் என்ன செய்யுது, சப்ஸ்டேட்டை அட்டாக் பண்ணுது, அதே டைமில் இந்த லீவிங் குரூப்பை என்ன செய்யுது, வெளியே தள்ளி விட்டுருது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அம்பாஸ்டர் காரை எடுத்துக்கிடுங்க. இப்போ ஒரு காரில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து டோரை திறக்கிறாரு. இப்போ டோரை திறந்துட்டு உள்ளே ஏறுறாரு, அதே ஏறும்போது அந்த பக்கம் உள்ள ஆள் என்ன செய்யுது, அந்த டோர்லேருந்து வெளியில் போகுது. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக எழுந்திரலாம், இந்த SN2 எழுதிடலாம். அப்போ SN2 பாருங்கள், இப்போ நமக்கு இந்த நியூக்ளியோஃபில் என்ன செய்து அட்டாக் பண்ண வருது. அப்போ இது ஒருத்தர் வந்துட்டு ஒரு கதவை திறந்து உள்ளுக்குள்ளே போகிறாரு. இப்போ உள்ளுக்குள்ளே போகையும் அந்த பக்கம் அந்த அதுக்கு அடுத்த பக்கம் உள்ள டோரில் இருந்துட்டு ஒருத்தர் வெளியில் போகிறாரு. இதுதான் SN2. ஓகே, அப்போ அட்டாக்கிங் அப்புறமா புஷிங் அவுட் ரெண்டும் ஒரே டைமில் நடக்குது. இப்போ இதில் பாருங்கள், டிரான்சிஷன் ஸ்டேட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. என்ன செய்யுது, டிரான்சிஷன் ஸ்டேட்டு. இப்போ நியூக்ளியோஃபில் பாருங்கள், இது வந்து சப்ஸ்டேட்டு அட்டாக் பண்ணியிருக்குது, அப்புறம் லீவிங் குரூப். இப்போ ரெண்டும் எப்படி இருக்குது, டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது பாருங்கள், நியூக்ளியோஃபைல் கூட ஜாயின் ஆகுது. அப்போ நமக்கு இந்த லீவிங் குரூப்பு லீவ் ஆகுது. அப்போ இதில் லீவிங் குரூப்பு நமக்கு இதில் லீவ் ஆகியாச்சு. அப்போ இதுதான் இந்த SN2. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ரியாக்ஷன் பிட்வீன் மெத்தில் அயோடைடு அண்ட் ஹைட்ராக்சைடு அயான் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் SN2 மெக்கானிசம். ரியாக்ஷன் பிட்வீன் மெத்தில் அயோடைடு CH3I and hydroxyl ion is an example of SN2 mechanism. இப்போ இதுக்கு ரேட்டு பாருங்கள், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் இஸ் ஈக்வல் டு கே RX நியூக்ளியோஃபைல். அப்போ RXனா என்ன, சப்ஸ்ட்ரேட்டு. அப்போ இது நியூக்ளியோஃபைல். அப்போ இந்த ரேட் ஆஃப் த SN2 ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட்டு அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த நியூக்ளியோஃபைல், ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது.